ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் கம்ஃபர்டர். நேர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. நேர்களே, அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒவ்வொரு வாரம் போல பல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் இன்னைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதுல முதலாவது நம்ம பார்க்க போறது மிஷினரிகளின் வாழ்க்கை வரலாறு. இன்றைக்கும் நம்ம பார்க்க போற அந்த மிஷினரி யார் ஒரே ஒரு வாழ்க்கை, இது சீக்கிரம் முடிந்துவிடும், இதில் கிறிஸ்துவுக்காய் எதை செய்கிறாயோ அதுவே நிலைத்து நிற்கும் என்று சொன்ன சிடி ஸ்டட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து அறிந்துக்க போறோம். இது மிஷினரிகளின் வாழ்க்கை வரலாறு. கிறிஸ்து மட்டும் போதும், நரமாமிச பட்சினிகளுக்கு மிஷினரிகள் தேவை என்ற விந்தையான விளம்பரம் அது. ஸ்டட் கண்களையும் கருத்தையும் அது கவர்ந்தது. நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தால் உந்தப்பட்டார். தன் வாழ்நாளின் கடைசி மிஷினரி பயணமாக ஆப்பிரிக்கா நோக்கி பயணமானார் ஸ்டட். இவர் ஒரு பெரும் பணக்காரர், தந்தையின் ஆஸ்திகளோ ஏராளம் ஏராளம். இவர் ஒரு சிறந்த புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரும் கூட. தனது 25வது பிறந்த நாள் தினத்தில் தன் சொத்து மதிப்புகள் 25,000 பவுன்களையும் ஊழியத்திற்கு கொடுத்து விட்டார். மூடி பிரசங்கியாருக்கு 5,000 பவுன்களையும், அனாதைகளின் தகப்பன் ஜார்ஜ் முல்லருக்கு 5,000 பவுன்களும், ரட்சண்ய சேனையின் தலைவரான வில்லியம் பூத்திற்கு 4,000 பவுன்களும், ஹாலாந்தில் உள்ள ஜார்ஜ் என்பவருக்கு 5,000 பவுன்களும், மீதமுள்ள அனைத்து சொத்துக்களையும் ஊழியர்களுக்கு பிரித்து அனுப்பினார். இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் மாணவர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாக காரணமானார். இதனால் கேம்பிரிட்ஜ் எழுவர் குழு உருவானது. இவர்கள் அனைவரும் தங்களை மிஷினரிகளாக ஒப்புக் கொடுத்தனர். சீனாவுக்கு மிஷினரியாக சென்ற ஸ்டட் அங்கு 10 வருடங்களும், இந்தியாவில் 6 வருடங்களும் மிஷினரியாக பணியாற்றினார். பின்னர் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஏராளமான ஆத்ம ஆதாய கூட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவரின் பணிக்கு அர்ப்பணிக்க செய்தார். இறுதி பயணமாக இருண்ட கண்டத்திற்கு சென்று 20 ஆண்டுகளாக இரட்சகர் இயேசுவை இருளில் வாழ்ந்த இதயங்களுக்கு அறிவித்து அவர்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றிய ஸ்டட் தன் 70வது வயது மிகவும் மகிழ்ச்சியுடன் இறைவனிடம் சென்றார். தன்னையோ பிறரையோ சார்ந்திராமல் கிறிஸ்துவையே சார்ந்திருந்த தியாக தொண்டர் நம்மையும் அப்பணிக்கு அறைகூவி அழைக்கிறார் அல்லவா? அன்பரே, அழைப்பின் சத்தத்திற்கு எப்பொழுது செவி கொடுக்க போகிறீர்? ஆண்டவரே, அழிந்து போகும் ஆத்மாக்களை உம்மண்டையில் வழிநடத்த சிடி ஸ்டட்டை போன்று என்னையும் பயன்படுத்தும். கிரிக்கெட்ல எவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக எதையாவது சாதிக்கணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லி அந்த ஆசையை விட்டு நரமாமிசம் சாப்பிடுற ஆப்பிரிக்கா மக்கள் மத்தியில கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவர் தான் சிடி ஸ்டட். நேர்களை, நீங்களும் நானும் கூட நம்மளுடைய பெஸ்டா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதா எது இருக்குதோ அதையும் கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களா நம்ம இல்லாம இருந்தா அதற்கு தகுதியாய் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த தருணத்துல உங்களை ஊக்குவிக்கிறேன். நேர்களை, இதை தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்டா வரவிருக்கிறது எபிரேயம் அறிவோம். ஷாலோம் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக. வணக்கம் கம்ஃபர்டர் என்னும் இந்த நிகழ்ச்சியில எபிரேயம் அறிவோம் அப்படின்ற இந்த குறிப்பிட்ட இந்த ப்ரோக்ராம்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஹீப்ரு கற்றுக்கொள்ள ஒரு கிருபை தராரு. திரும்ப ஞாபகப்படுத்துறேன், போன வர வரைக்கும் பார்க்காதவங்க யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் திரும்ப ஒவ்வொரு எழுத்தையும் கற்றுக்கொள்ளலாம். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். போன வாரம் நம்ம மெம் என்ற அந்த எழுத்தை படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மெம்மை வந்து ரெண்டு மெம் கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஒன்று வந்து சோபித் மெம்னு சொல்லுவாங்க, இது வந்து வார்த்தையினுடைய இறுதியில் வந்தால் சோபித் மெம்னு சொல்லுவாங்க. இது க்ளோஸ்டாக இருக்கும், இது ஓப்பனாக இருக்கும். மெம்னா தண்ணீர் என்று அர்த்தம். ஸோ அதை ஞாபகம் வச்சுருப்பீங்க நான் நினைக்கிறேன். பாருங்கள், இதனுடைய கிமெண்ட்ரியா வேல்யூ 40. அப்போ ஒவ்வொரு எபிரேய எழுத்தை கற்றுக்கொள்ளும் போதும் அதனுடைய மதிப்பு என்னையும் நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்வது நல்லது. இன்னைக்கு நம்ம 14வது எழுத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 14th letter என்னன்னா
நூன் என்ற அந்த வார்த்தை. நூனை வந்து நூன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபிஷ் மீன் அதை குறிக்குது. இன்னொரு அர்த்தம் கூட இருக்குங்க, நியூ லைஃப். நியூ லைஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கொசுவுடைய முட்டை பொறிஞ்சு வந்த உடனே தண்ணிக்குள்ளே பார்த்துருப்பீங்களா, அப்படி குட்டி குட்டியாக அப்படி பிசு பிசுன்னு ஓடும். மீன் குட்டி போட்டோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்மாக இருக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி குட்டி குட்டியாக புழு மாதிரி ஓடும்ல, அவ்வளவுதான். நியூ லைஃப் ஒன்று பிறந்த உடனே வர அந்த புதிய அந்த குட்டியை தான் அந்த நியூ லைஃப்பை தான் நூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுடைய கெமெண்ட்ரியா வேல்யூவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கெமெண்ட்ரியா வேல்யூ 50. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கெமெண்ட்ரியா வேல்யூ இருக்குது. இதனுடைய கெமெண்ட்ரியா வேல்யூ 50. சரி, இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதுதான் பிக்டோல் ஆண்டவருக்கு வந்து அழகாக ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க பயன்படுத்தின விதம் இப்படி தான் இருக்கும். பேலியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். பேலியோவில் இப்படி இருக்கும், பிக்டோவில் இப்படி இருக்கும். சரி, அப்போது மாடர்ன் ஹீப்ரூவில் எப்படி சொல்லி கொடுத்தாரு, என்ன இப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். மாடர்ன் ஹீப்ரூவில் இப்படி எழுதி பாருங்கள், ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுல்ல, இதுதான் சரியா? இதுதான் ரெண்டாவது. இது வந்து முதல்ல வார்த்தையினுடைய துவக்கத்திலோ நடுவில் வந்தால் இப்படி எழுதணும். இதை உச்சரிக்கிறது நா, நா அப்படின்னு உச்சரிக்கணும். இது நூன் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறது நா அப்படின்னு உச்சரிக்கணும். எங்கெல்லாம் வார்த்தையினுடைய துவக்கத்திலோ நடுவில் வந்தால் நா சொல்லணும், வார்த்தையினுடைய முடிவில் வந்தால் பாருங்க இப்படி எழுதணும். திரும்ப சொல்றேன், இத சோபீட் நூன்னு சொல்வாங்க. இந்த நூனை விட கீழே வரைக்கும் கோடு வரும். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, வாவ் படிச்சிருப்போம். இந்த வாவெல்லாம் இப்படி தானே இருந்துச்சு, ஆனால் வாவை விட நீளமாக வரும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எழுத்தினுடைய முடிவு, ஒரு வார்த்தையினுடைய எண்டில் அது எப்படி இருக்குது, நீளமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதை வாவா படிச்சிடக்கூடாது, அதை நூன் அப்படின்றதுனால வார்த்தையினுடைய துவக்கத்திலோ நடுவில் வந்தால் நான் சொல்லணும், ஒரு வார்த்தையினுடைய முடிவில் வந்தால் இன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, பாருங்கள் இன், ஐஎன் அப்படின்னே வச்சுக்கோங்களேன், த இன். அப்போது இந்த நூன் என்ற வார்த்தை நியூ லைஃப், ஃபிஷ் என்ற அர்த்தம் கொள்ளும். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னார்ல, வாழ்க்கையே வனாந்திரமாக இருக்கலாம், பயப்படாதீங்க. உங்கள் ஜீவியத்தில் தேவன் புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கார். உங்கள் வாழ்க்கையை புது சிருஷ்டியாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை புது ஜீவியமாய் புது சிருஷ்டியாய் மாற்றுவார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினன்னு சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெரிய நன்மைகளை கட்டளையிடுவாராக. காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் இன்னொரு எழுத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நேர்களே, இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த எழுத்தின் அர்த்தத்திற்கு ஏற்ப தேவன் நமக்கு ஜீவ தண்ணீரா இருந்து நம்மளுடைய தாகத்தை எல்லாவற்றையும் அவர் தீர்க்க வல்லவரா இருக்கிறார். நேர்களே, தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில பார்க்க போறது ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கும் டாக்டர் ராஜபிரபாகரன் அவங்க தைராய்டு பிரச்சனைய வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி தீர்க்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லி தர போறாங்க. வாங்க பார்த்து கத்துக்கலாம். கம்ஃபோர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது பரவலாக எல்லா இடங்களிலே காணப்படுகிற, குறிப்பாக பெண்களிடத்திலே காணப்படுகிற ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது தைராய்டு பிரச்சனை தான். தைராய்டு அண்ட் ஒபிசிட்டி, திருமண காரியங்கள் என்று எடுக்கிற போதே இந்த தைராய்டு அண்ட் ஒபிசிட்டி பெரிய பிரச்சனைகளாக வருகிறதை பார்க்கிறோம். இந்த தைராய்டு ஒபிசிட்டி இவற்றை குறைப்பது எப்படி என்று பார்க்கிற போது, பல நேரங்களில் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் சிறிய மாற்றங்களை அல்லது சிறிய பழக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் ரொம்ப மிக எளிதாக இந்த தைராய்டையும் ஒபிசிட்டியும் குறைக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக எளிதாக கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் தான் இருக்கும், சாதாரணமாக இருக்கிறது தான், அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றது குறித்து தான் நான் இப்போது பேசப்போகிறேன். கொத்தமல்லி விதை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அது கூட மிளகு ஒரு 4-5 மிளகு அதோடு சேர்த்து, சுக்குத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பிஞ்சு அளவு தான் போடணும். போட்டு
இவற்றை சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணீரை ஊற்றி அந்த ரெண்டு டம்ளர் தண்ணீர் வந்து ஒரு டம்ளராக சுண்டணும். அப்படி சுண்டுச்சுன்னா வடிகட்டி எடுத்து அது கூட கற்படி கருப்பட்டி பனைவெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பனைவெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை மூன்றும் ஏதாவது ஒன்றை சேர்த்து காலை மாலை குடித்து வர உங்களுடைய ஒபிசிட்டி பிரச்சனையும் குறையும், தைராய்டு பிரச்சனையும் குறைக்கும். இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா தைராய்டை குறைக்கிறதுல ரொம்ப எளிதாக நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கும் சீத்தாப்பழ இலை. சீத்தாப்பழ இலையுடைய சாறை நன்றாக கழுவி அந்த சீத்தாப்பழ இலையை நன்றாக கழுவி அதை அரைத்து அதனுடைய சாறை எடுக்கணும். அந்த சாறு எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 50 ml இருக்கலாம். அந்த 50 ml சாப்பிட்றதுக்கு முன்னாடி தினசரி கொடுத்து வந்தீங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனையை எளிதில் குறைக்கலாம். ரெண்டு சொன்னேன், ஒன்று தைராய்டுக்கு மல்லி டீ ஒன்றை சொன்னேன், ரெண்டாவது சீத்தாப்பழ சாறு. மல்லி டீயை மறுபடியும் சொல்கிறேன், கொத்தமல்லி விதைகளை 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க, மிளகு 4 அல்லது 5 மிளகுகளை எடுத்துங்க, சுக்குத்தூளை 1 பிஞ்சு அதில் போடுங்க, போட்டுட்டு 2 டம்ளர் ஊற்றி அதை 1 டம்ளராக சுண்ட வைத்து வற்ற வைத்து அது கூட கருப்பட்டி பனைவெள்ளம் இல்லாது நாட்டு சர்க்கரை இது 3ல் ஏதாவது ஒன்று சேர்த்து தினசரி காலை மாலை குடித்து வர உங்களுடைய தைராய்டும் ஒபிசிட்டியும் உடற்பருமனும் குறையும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இதை பயன்படுத்துங்க, இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நேர்களே, ஒவ்வொரு வாரமும் டாக்டர் அவங்க சொல்ற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்றத உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நேர்களே, அது மாத்திரம் இல்லாம இதை நீங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்டா நம்ம பார்க்க போறது சட்டம் அறிவோம். இன்றைக்கும் அட்வொகேட் அமளி தீபிகா அவங்க அபார்ஷன் குறித்த சட்டப்பூர்வமான காரியங்களை நம்மோட ஷேர் பண்ண வராங்க, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கம்ஃபர்டர் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன சட்ட ஆலோசனை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போறேன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு கருசிதைவு ஏற்படுத்துதல், அதாவது இது என்ன செக்ஷன்ல வரும்னா ஐபிசி 312 ஐபிசி இந்தியன் பினல் கோட்ல 315 என்ற இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து கருசிதைவு, ஏதாவது ஒரு பெண்ணுக்கு கருசிதைவு ஏற்படுத்துதல் ஏற்படுத்துதுன்னா யாருன்னா வந்து அவங்களுடைய மாமனாரோ மாமியாரோ இல்லை அவங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை அவங்களுடைய பெற்றோர்களோ இல்லை யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து கருசிதைவு ஏற்படுத்துதல் இல்லை அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்து ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கருசிதைவு ஏற்படுத்துதல் சட்ட ரீதியாக பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம், அதுவும் இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். அதாவது அவங்க கருவை வைத்து கொள்ளணுமா இல்லையான்றது முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரியாமல் இல்லை அவங்களை ஃபோர்ஸ் பண்ணியோ பண்ணவங்களுக்கு அது யார் வேணால் அவங்களுடைய குடும்ப அங்கத்தினராக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இப்படி யாருன்னா வந்து குடும்பத்தில் ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 312 அதாவது 312 ஆஃப் ஐபிசி இந்த செக்ஷனில் வந்து அவங்களுக்கு தண்டனை உண்டு. எந்த பெண்ணு வந்து 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கருசிதைவு யார் மூலியமாக வந்து ஏற்படுத்தியிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனையும் மற்றும் ஃபைனும் வந்து அவங்களுக்கு உண்டு. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி எதனா வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கோத்ரூ பண்ணியிருந்தாலோ இல்லை யாருனா உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் பயப்படவே வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை கால் பண்ணி இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என் குழந்தைய வந்து இவங்க கருசிதைவு பண்ணுறதுக்கு வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஏதாவது பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை அதுக்குரிய நம்பரையோ பக்கத்தில் அதாவது நீங்கள் 100க்கு கால் பண்ணி கூட வந்து நீங்கள் உங்களுடைய இந்த மாதிரி யாருன்னா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சேவ் பண்ணப்படுவீங்க. ஸோ இப்படி யாருன்னா வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த செக்ஷன் மூலமாக 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனையும் உண்டு என்பதை மறக்காதீங்க. ஓகே, இன்றைக்கு இந்த சட்ட ஆலோசனை உங்கள் அனைவருக்கும் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு சட்ட ஆலோசனையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.
நேர்களே, அபார்ஷனை குறித்த எந்த சட்டங்கள் அபார்ஷனை குறித்த சட்டங்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை தடை செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நேர்களே, ஏன்னா நிறைய பேர் பிள்ளைகள் இல்லாமல் இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களையும் கொஞ்ச நேரம் நம்ம நினச்சி பார்க்கணும், அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, அபார்ஷன் அப்படின்றது தேவன் எதிர்க்கிற, தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். அதனால் இதை நீங்களும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற யாரும் செய்யாமல் நீங்களும் நானும் பார்த்துக்கொள்வது நமது கடமை. ஓகே நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் பிரேக். இந்த பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சி பார்க்கலாம். இது வணக்கம் கம்ஃபர்ட்டர். கொக்கு, நாரை தமிழ்நாட்டில் கிராமப்புற வயல்வெளிகளில் வாழ்கின்றன. இவற்றின் தனித்தன்மை என்னவென்றால், ஒரு ஜோடியில் ஒன்று இறந்து போனாலும் இன்னொன்று கத்தி கத்தியே இறந்து போகுமாம். கொக்கு தண்ணீர் கரையில் மீன்களுக்காக காத்திருக்கும் முறை வியக்கத்தக்கது. ஏனென்றால் ஒன்றை காலில் நின்று ஆடாமல் அசையாமல் நிற்கும் கொக்கு. கொக்கு மிக பொறுமையாக காணப்படும். நல்ல கொழுத்த மீன் அதன் காலண்டை வந்தவுடன் அதை கொத்தி கொள்ளும். கொக்கு உணவை பெற்றுக்கொள்ள பொறுமையுடன் காத்திருப்பது போல நாமும் கர்த்தரின் வேலைக்காக ஒவ்வொரு காரியத்திலும் காத்திருப்போமானால் எல்லாவற்றிலும் சிறந்ததையே நாம் நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும். கொக்கு முதலிய பறவைகள் தங்களுடைய புலம்பெயர்வு அல்லது மண்ணல பெயர்வை நன்றாக அறியும். புலம்பெயர்ந்து வந்து தங்கியிருக்கும் இடம் நிரந்தரமானதல்ல என்று அறியும் அவைகளுக்கு இருக்கிறபடியால் ஏற்ற வேளை வரும்போது தாம் தங்கி மகிழ்ந்த வீட்டை விட்டு விட்டு தங்களது சுய பிரதேசத்தை நோக்கி மகிழ்ச்சியோடு பறந்து செல்கின்றன. காட்டு புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். எரேமியா 8:7. வெல்கம் பேக் டு வணக்கம் கம்ஃபர்ட்டர். நேர்களே, இந்த பிரேக்லயும் ஒரு சில காரியங்களை நீங்க கத்துக்கொண்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே நேர்களே, தொடர்ந்து நம்ம பார்க்க போறது பைபிள் அண்ட் சயின்ஸ். ரத்தத்தை புசிக்க கூடாது அப்படின்னு பைபிள் நமக்கு எச்சரிக்குது இல்ல. இதை குறித்து சயின்டிபிக்கா என்ன காரியங்கள் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம இந்த செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். பைபிளில் ரத்தத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, சயின்ஸ் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட போனால் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட் அப்படின்னா அது பிளட் டெஸ்ட் தான். இது ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது உடனே பிளட்டில் தெரிஞ்சிடும். பிளட் டெஸ்ட் மூலயமா நம்ம பாடியோட ஓவரால் ஹெல்த், சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல், விட்டமின் லெவல், இது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். மெடிக்கல் சயின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஒரு செல்லும் வந்து பிளட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பிளட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சயின்ஸ் இப்போ ரீசெண்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிளட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. உங்கள் பக்கத்தில் பைபிள் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து லேவியர் ஆகமும் 17:11 வாசிச்சு பாருங்கள். அந்த வசனத்தில் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மெடிக்கல் சயின்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, தட் அ சோர்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் இன் த பிளட், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. உயிர் ரத்தத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத சயின்ஸ் இன்னைக்கு நமக்கு சொன்னாலும், 2000 வருஷத்துக்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டிலேயே ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது, அதை புசிக்க வேண்டாம் அப்படின்னு பைபிள் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஏன் ஒவ்வொரு எழுத்தும், எழுத்தின் உறுப்பும் வீணாய் போகாது, அது சும்மா எழுதப்படலை அப்படின்னு நம்ம பைபிள்லையே வாசிக்கிறோம். தன்னை பற்றியே அந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? இது வல்லமையுள்ள வார்த்தை. ஆமாம் நேர்களே, இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிச்சு அதை தியானிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம். அதை நீங்கள் செய்வீங்கன்றத நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓகே நேர்களே, தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன வெளிச்சங்கள். சகோதரர் அருட்பிரகாசம் அவங்க நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு ஷேர் பண்ண வராங்க. வாங்க அவர் பேசுறதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவ கடமைகள் அப்படின்னு சிலத பட்டியலிட்டால் நம்ம என்ன சொல்வோம், ஜபம் செய்கிறோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கம் கேட்குறோம், அப்புறம் வந்து பைபிள் வாசிக்கிறோம், அப்புறம் காணிக்கை செலுத்துகிறோம். இதெல்லாம் கிறிஸ்தவ கடமைகளில் ஒன்று. இதை எல்லாரும் செய்கிறோம். சரி, இதெல்லாம் சரியாக செய்கிறோமா? இந்த செயல்கள் எல்லாம் மீனிங்ஃபுல்லாக இருக்கா? இதில் என்ன மீனிங்ஃபுல்? ஜபம் பண்ணுறேன், நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், இது இதில் என்ன மீனிங்ஃபுல்? பாட்டு பாடுறேன், சர்ச்சில் போய் பாட்டு பாடுறேன், இதில் என்ன மீனிங்ஃபுல்? அந்த பாட்டினுடைய டியூன் எனக்கு தெரியுது, அந்த பாட்டினுடைய எனக்கு பொருள் தருது, எனக்கு பாட தருது பாடுறேன், இதில் என்ன மீனிங்ஃபுல்? பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு படிக்க தருது, பைபிள் வாசிக்கிறேன், இதில் என்ன மீனிங்ஃபுல்? இப்படிலாம் ஒரு கேள்வி வருது. இப்போ ஜெபித்தல், பாட்டு பாடுதல், பைபிள் வாசிக்கிறது, பிரசங்கம் கேட்கறது, காணிக்கை செலுத்துறது, இதெல்லாம் யூஸ்வல். இதில் இதை மீனிங்ஃபுல் ஆக்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. எது மீனிங்ஃபுல்? இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? அடிப்படையாக மனம் திரும்புதல் இருக்கணும். இதை மனம் திரும்பாதவங்களும் இதை செய்கிறாங்க. ஆனால் மனம் திரும்பிட்டு இதை செய்யும்போது அதனுடைய விளைவுகள் வேறு, மனம் திரும்பாதவன் செய்யும்போது விளைவுகள் வேறு இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு அடிப்படை என்னவா இருக்கணும்? மனம் திரும்புதலுக்கு பிறகு இது செஞ்சா இதெல்லாம் மீனிங்ஃபுல்லா ஆயிடும். எப்படி? இப்ப நீங்க மனம் திரும்பாததுக்கு முன்னால ஜபம் செஞ்சா அது மந்திரம், இப்படி கட கடன் உச்சரிப்பீங்க. மனம் திரும்பின பிறகு செஞ்சா அது ஜபம். மனம் திரும்பாததுக்கு முன்னால பாட்டு பாடினா அது கோஷம். மனம் திரும்பினதுக்கு பிறகு பாட்டு பாடினா அது துதி. மனம் திரும்பாததுக்கு முன்னா பைபிள் வாசித்தா அது வாய்ப்பாடு. மனம் திரும்பின பிறகு பைபிள் வாசித்தா அது அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கிரிப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். மனம் திரும்பாததுக்கு முன்னால் நம்ம உபவாசம் இருந்தால் அது சடங்கு. மனம் திருந்திட்டு உபவாசம் இருந்தால் அது ஒரு மீனிங்ஃபுல், அதில் ஒரு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. மனம் திரும்பாததுக்கு முன்னால் காணிக்கை செலுத்தினா அது லஞ்சம். மனம் திரும்பின பிறகு காணிக்கை செலுத்தினா அது கடவுளுக்கு நீ செய்கிற பொருத்தனை. எனவே இது எல்லாம் எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் மனம் திரும்புதலுக்கு பிறகு செய்யும்போது இதற்கு வேறு பொருள், மனம் திரும்பாததுக்கு முன் செய்யும்போது இது வேறு பொருள். எனவே உங்களுடைய இந்த செயல் அர்த்தமுள்ளதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். நேர்களே, நம்மளுடைய சிந்தனைக்கு அழகான வார்த்தைகளை சகோதரர் அவர்கள் மூலமா கேட்டீங்க இல்லையா? நம்மளுடைய நிகழ்ச்சியில தொடர்ந்து வர இருக்கிறது கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். இன்றைக்கும் கிறிஸ்து யெகோவாகிய நம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத போன வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கும் பார்க்க போறோம். சகோதரர் வெங்கடேஷ் அவங்களும் பாஸ்டர் ஜான் ஜோசப் அவங்களும் இதை குறித்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. வாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:5 அங்கே தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா அங்கே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவே வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்ப கர்த்தரை, யெகோவாவை காண முடியாது அப்படின்னு சொன்னா இங்கே யெகோவாவை கண்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவருடைய நாம சங்கீதம் யெகோவான்னு சொல்லுது. அப்ப யாக்கோபு தேவனை கண்டேன், முகமுகமாய் கண்டேன் சொல்றார். மோசே முகமுகமாய் கண்டார்னு சொல்லி. இப்ப இவங்க எல்லாம் யாரை பார்த்தார்கள்? எங்க திரைக்கு பின்னால இருந்து பார்க்க இல்ல, அவர்கள் தூதராக வெளிப்பட்டவர் யார், அவருக்கு தூதராக அவர்களுக்கு முன்பாக வெளிப்பட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இப்பதான் வசனத்தை நம்ம தெளிவா வாசிக்கணும். யோவான் சுவிசேஷம் 1:18 சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப எங்கெல்லாம் யெகோவா வெளிப்பட்டாரோ, எங்கெல்லாம் வந்து யெகோவா தன்னை வெளிப்படுத்தினாரோ, அங்கெல்லாம் குமாரன் தான் தன்னை வெளிப்படுத்தினார். யெஷுவா, யெஷுவாவாக நம்ம பார்த்தோம், ரட்சிப்பாக, அவர் கண்மலையாக, அவர் தேவனாக, அவர் வந்து கிறிஸ்துவாக, அவர் எல்லா இடங்களிலும் யெகோவாவாக வெளிப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற வேதம் சொல்லுகிறது. இப்போ நமக்கு வந்து மூணு விஷயம். ஒன்று, யெகோவா ஒருவர் தான் ரட்சகர், ரட்சிப்பின் ஊற்றாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பின் ஊற்றாகவும் ஜீவனாகவும் இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ இதில் நமக்கு தெளிவாக தெரியுது, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளுக்கு யெகோவாவாக வெளிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்முடைய தேவன் அவர் எலோகிம், அவர் யெகோவா என்று அவருடைய நாம சங்கீர்த்தனம். அவர் திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிறார். நமக்கு பூமிக்கு தேவனுடைய வார்த்தையாக இருந்த பூமிக்கு வந்தவர் அவர், யெகோவாவாக தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பட்டவர்.
அவர்தான் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார், அவர் தான் நமக்காக பலியாகி நம்மை மீட்டு கொண்டார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளோ அற்புதமான ஒரு விளக்கங்களை வேதத்திலேயே நம்ம பார்க்கறது இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒன்றை பிடிச்சிட்டு நம்ம அடுத்ததை விட்டுட்டு இருக்கும்போது அது உண்மையாகவே ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம்தான். ஆனால் வசனத்தை நாம் சரியாக படிக்கும் போது அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இன்னைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் ரொம்ப தைரியமாய் தெளிவாக ஆணித்தனமாய் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, எங்க இரண்டு அல்லது மூன்று பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ நான் வருவேன்றார். ஒரு சாதாரண தீர்க்கதரிசியா இருந்தா அவர் வர வேண்டிய அவசியம் வர முடியாது. அவர் தேவனாய் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கும் நடவிலே வரும் வந்திருக்கிறார். நிச்சயமா இல்லையானே, அவர் எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை அவர் இனி அனுபவமாக ஆண்டவர் மாற்றுகிறார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, கிறிஸ்தவம் வந்து ஒரு மதம் அல்ல, அது ஒரு அனுபவம், அது ஒரு உறவு, அது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் வந்து அந்த பாக்கியத்தை நம்முடைய நேயர்களுக்கும் ஆண்டவர் தரணும்லே. நேர்களே, யெகோவாவாகிய நம் தேவனை பத்தி இன்னைக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஆமா நேர்களே, எந்த அளவுக்கு நம்ம தேவனை தெரிஞ்சுக்கிறோமோ, அவரை பற்றி அறிஞ்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம அவரை கிட்டி சேர முடியும். அதனால அவரையும் அவருடைய வார்த்தையையும் தியானிச்சு அவரோடு இன்னுமாய் கிட்டி சேர்ந்து அவரோடு இன்னுமாய் உறவு கொள்ளலாம். நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்த பகுதியா வர இருக்கிறது பிரேயர் டைம். இன்றைக்கும் நம்மளுடைய எலும்பையும் நம்மளுடைய தொண்டை பகுதியையும் பாதிக்கக்கூடிய ஒரு கொள்ளை நோயை பத்தி விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க. அதை குறித்த புள்ளி விவரங்களோடு ஜப குறிப்பை பார்க்க போறோம். வாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எலும்புகளை தொண்டையை பாதிக்கக்கூடிய வினோதமான கொள்ளை நோய் நம் தேசத்தில் புகுந்து மனிதர்களை பாதிக்காதபடி தேவ பாதுகாப்பு உண்டாக ஜெபிப்போம். உலகளவில் இவ்வித நோயால் பாதிக்கப்பட்டு அநேக மரணங்களை ஏற்படுத்த சாத்தான் வைத்திருக்கும் தந்திரமான திட்டங்கள் அழிக்கப்பட ஜெபிப்போம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையில் சேர்க்கப்படவும் சபைகள் வளர்ந்து பெருகவும் ஜெபிப்போம். சபை தலைவர்கள் மூப்பர்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்படவும் ஜெபிப்போம். தேவன் விரும்பும் பரிசுத்தம் சபைகளுக்குள், ஊழியர்களுக்குள், விசுவாசிகளுக்குள் காணப்பட ஜெபிப்போம். கர்த்தரை குறித்த பாரத்தோடு ஊழியம் செய்யவும் ஜெபிப்போம். ஜெபிக்கிற சபைகளாக, ஆத்ம பாரமுள்ள சபைகளாக நம் சபைகள் மாறவும், சபைகளுக்குள் அற்புத அடையாளங்கள் மற்றும் வரங்கள் வெளிப்படவும், எல்லா சபைகளிலும் ஒரு மனம், அன்பு, ஐக்கியம் உண்டாகவும், சபைகளுக்கு ஆத்துமாக்கள் வரக்கூடாதபடி தடை பண்ணுகிற வல்லமைகள் கட்டப்படவும் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் சபைகளில் ஊற்றப்படவும், ஆவியானவர் கிரியை செய்யவும், தரிசனம் உள்ள சபைகளாகவும், ஜெபிக்கிற சபைகளாகவும் நம் சபைகள் மாறவும், தேவன் விரும்பும் பரிசுத்தம் நம் சபைகளுக்குள், ஊழியர்களுக்குள் மற்றும் விசுவாசிகளுக்குள் காணப்படவும் ஜெபிப்போம். நேர்களே, இந்த பிரேயர் பாயிண்ட்ஸை வச்சு குறிப்பாக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓகே நேர்களே, இந்த நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது நிச்சயம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லி அவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பிரயோஜனம் அடையும்படி செய்யுங்க. நேர்களே, தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் டேனி சைனிங் ஆஃப்.